ராதே கிருஷ்ணா. சோம்நாத் கோவிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா இந்த இடம் இருக்கு, ஹிரண்யா நதி. அந்த நதிக்கரையில் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பினார். பகவான் கோலோக தாமத்துக்கு கிளம்பின இடம் இதுதான், ஸ்ரீகிருஷ்ண நிஜதாம பிரஸ்தான தீர்த்த அப்படின்னு இந்த இடத்துல. இந்த இடத்துல பகவானுடைய சரணகமல அடையாளங்கள் மாதிரி திருவடிகள் மாதிரி வச்சிருக்கா அந்த இடத்துக்கு. அழகா அந்த திருவடிகளுக்கு நாமே நம்ம கையால அபிஷேகம் பண்ணலாம். கிருஷ்ணன் தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு, சரி நான் வந்த காரியம் முடிஞ்சாச்சு, துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்க போகிறது, பூபாரத்தை எல்லாம் குறைச்சாச்சுன்னு கிருஷ்ணன் கிளம்பின இடம் இந்த இடம். இந்த இடத்துல பகவத்கீதா மந்திர் இருக்கு, பக்கத்திலேயே பலராமருடைய கிளம்பின இடம் இருக்கு. ஸோ கிருஷ்ணன் தான் மதுரால் அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணான். சோம்நாத் பக்கத்தில் இந்த இடத்துலேருந்து கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணான். இங்கே தான் மகாபிரபு வல்லபாச்சாரியார் உட்காந்து தபஸும் பண்ணியிருக்கார். அதனால் கட்டாயம் சோம்நாத் வந்தால் சேவிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். ராதே கிருஷ்ணா.